மௌரிய பேரரசு, குப்த பேரரசு, ஹர்ஷ பேரரசு வரிசையில் இந்தியாவின் முக்கியமான பேரரசுகளில் ஒன்று சோழ பேரரசு. கிபி 9ஆம் நூற்றாண்டில் தொடங்கி 11ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி செய்தவர்கள் பிற்கால சோழர்கள். சங்ககால சிபி சக்கரவர்த்தி, கரிகால சோழன் முதலானவர்கள் முற்கால சோழர்கள். விஜயாலய சோழன் கிபி 848 முதல் 871 தொடங்கி ஆதிராஜேந்திர சோழன் கிபி 1970 வரையிலான மன்னர்கள் பிற்கால சோழர்கள். இவர்கள் ஆட்சி செய்த 2 ஆண்டுகளும் சோழ பேரரசுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு வரலாற்றின் முக்கியமான காலகட்டமாகும். பிற்கால சோழர்களில் மிகவும் புகழ் வாய்ந்த மாமன்னர் முதலாம் ராஜராஜ சோழன், அவரது புதல்வர் முதலாம் ராஜேந்திர சோழன் ஆவர். ராஜராஜ சோழன் தன் படைத்திறத்தால் இலங்கை உள்ளிட்ட நாடுகளையும் வடநாடுகளையும் வென்றவர். அவர் பிறந்தது ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரம் என கல்வெட்டுகள் கூறுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி சதய நட்சத்திர நாளில் முதலாம் ராஜராஜனின் பிறந்தநாள் தமிழக அரசின் சார்பில் விழாவாக கொண்டாடப்படுகிறது. தஞ்சை பெரிய கோவிலிலும் அந்த விழா நடைபெறுகிறது. ராஜராஜ சோழனை தொடர்ந்து மாமன்னரானவர் முதலாம் ராஜேந்திர சோழன். இவர் ராஜராஜரின் மகன். சோழர்களின் கடற்படையை மிக சிறப்பாக கையாண்டு அன்றைய இலங்கை, கடாரம், கம்போடியா, இந்தோனேஷியா, சுமோத்ரா உள்ளிட்ட பகுதிகளை வென்றவர். வடக்கே படையெடுத்து வங்கம் வரை வென்றவர். போரில் தோல்வியுற்ற மன்னர்களின் தலைகளில் கங்கை நீரை சுமக்க வைத்து தமிழகத்துக்கு கொண்டு வந்தார். சோழ கங்கம் என்னும் ஏரியை அமைத்தார். கங்கை பாயும் நிலப்பகுதிகளை வென்றதால் கங்கை கொண்டான் என்று அழைக்கப்பட்டார். கடாரம் நாட்டை வென்றதால் கடாரம் கொண்டான் என்று சிறப்பு பெயர் பெற்றார். ராஜராஜ சோழன் காலத்தில் தஞ்சாவூர் தலைநகரமாக இருந்தது. ராஜேந்திரன் காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற புதிய தலைநகரத்தை உருவாக்கினார். சோழர் காலத்தில் நில நிர்வாகம், நீதிமுறை, உள்ளாட்சி அமைப்பு ஆகியவை மேம்பட்டிருந்தன. ராஜேந்திர சோழன் ஆட்சியின் காலத்திலும் அது சிறப்பாக அமைந்திருந்தன. மக்களின் தேவைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் நிர்வாகம் இருந்தது. ராஜேந்திர சோழன் ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர். அது குறித்து கல்வெட்டு ஆவணங்கள் அடிப்படையில் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. அதன்படி இந்த ஆண்டு திருவாதிரை நாளான ஜூலை 26 அன்று ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால், பயனுள்ளதாக இருந்திருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.